யூடியூப் சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நம்மளுடைய சூராணி நாககன்னி அம்மன் கோயிலுக்கு உள்ளூர் வெளியூர் வெளி மாவட்டங்களிலிருந்து மக்கள் வந்து வந்து போயிருக்கிறாங்க. செய்வன ஏவல் புள்ளி சூன்யங்களால் குடும்பம் குடும்பமாக ஒரு 48 ஆண் பெண் இருபாலரும் தங்கியிருந்து குணப்படுத்தி போயிட்டுருக்காங்க. இது வந்து எல்லாருமே நம்ம அறிஞ்ச ஒரு விஷயமாகும். இதில் வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம நாககன்னி அம்மனுடைய பேரை வச்சு வெளியில் வந்து கோயில் வச்சுருக்குறோம் அப்படிங்கிறதுல வந்து நிறையா வந்து ஒரு சில அம்மாவை வந்து ஒரு சில பேரை கெடுக்கிற மாதிரி பண விஷயங்களில் வந்து மக்கள்கிட்ட வந்து பண்ணிகிட்ருக்காங்க. தயவுசெய்து வந்து யாரும் யாரையும் நம்பாதீங்க. நம்ம உள்ளூர் மக்கள் வந்து, அதாவது நம்ம உள்ளூர் மக்கள் பொறுத்தவரை, அதாவது நம்ம கோயிலுக்கு வெளியூர் உள்ளூர் வெளி மாவட்டங்கள்லேருந்து வராங்க. முன்ன பின்ன அறிமுகம் இல்லாதவங்கக்கிட்ட தயவுசெய்து ஃபோன் நம்பர் கொடுக்காதீங்க. நீங்கள் யார் எங்கேருந்து வாரீங்க என்ன ஏதுங்கிறத இக்காரணங்களை கொண்டும் நீங்கள் யார்ட்டையும் காட்டிக்கிட வேண்டாம். பெரும்பாலும் உங்களுடைய சேஃப்டி வந்து உங்ககிட்ட தான் இருக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் எங்களுடைய நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பேசிக்கிடலாம். அதாவது நம்ம வெளி இடங்கள்லேருந்து வரோம், என்ன ஆகும், எப்படி இந்த கோயிலுக்கு வர அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க, பக்கத்தில் ஏதாவது மன்றம் இருக்காதா, கோயில் இருக்காதா, சுவாமி இருக்காதா, இந்த அம்மா பேரில் தானே இருக்குது அப்படி இதை வச்சு ஒரு சிலவங்க வந்து ஒரு சில தேவையில்லாத சில பிரச்சனைகளை பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் எந்த காரணங்களை கொண்டும் பண விஷயங்கள்லேயோ அல்லாமல் வந்து சுவாமிக்கு நேர்த்திக்கடன் சாத்திரக்கூடிய, அதாவது பொன் பொருள் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து யாரும் வந்து எங்கள் பேரை சொல்லி யாராவது கேட்டாங்க அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் நம்பி நீங்கள் கொடுக்க வேண்டாம். அன்னன்னைக்கு வேலை செஞ்சால் தான் சாப்பாடுங்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறத எல்லாம் நல்லா நான் தெரிஞ்சு ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அதனால் இதை கொடுத்தா தான் பார்ப்பாங்க, இதை செஞ்சால் தான் பார்ப்பாங்க, இது தந்தால் தான் அம்மா கொடுப்பா அம்மா செய்வா அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பெற்றவளை தெரியும் பிள்ளையோட கஷ்டம் என்னென்னு. அதனால் ஒரு சிலர் வந்து உடம்பு சரியில்லாமல் மனநிலை பாதிக்கப்பட்டு டாக்டரால் கைவிடப்பட்டு வரவங்களே தகடா மார்வலை பாயுங்கிற மாதிரி தேவையில்லாத, முத அவங்க என்ன நிலமையில் வந்தாங்க, அவங்க இப்போ எப்படி இருக்கிறாங்கங்கிற அதை வந்து அவங்க வந்து கொஞ்சம் கூட அவங்க வந்து அதை என்ன பண்ண மாட்டேங்காங்க, எதிர்பார்க்க மாட்டேங்காங்க. வந்த உடனே ஏதோ நமக்கு ஒரு மாற்றம் கிடச்ச உடனே எல்லாமே நம்ம தான் அப்படிங்கிறதுல வந்து புதுசாக திடீர்னு ஒரு கோயிலை உண்டு பண்ணுறாங்க. அம்மா பேரை வச்சு நிறையா விஷயங்களில் வந்து போய் சொல்கிறாங்க. ஆனால் இதை வந்து நான் வந்து எந்த காரணங்களை கொண்டும் நான் ஒத்துக்கூட மாட்டேன். ஏன் அப்படின்னா, அன்னநாள்லேருந்து இன்னால் வர நான் கஷ்டத்தில் வந்து கஷ்டத்தை காட்டிக்கிடாமல் இன்றைக்கி இந்த கோயில் வந்து மக்களுடைய பெரும் ஆதரவோடு நடந்துகிட்ருக்கு. இந்த அம்மா பேரில் வந்து யாராவது நான் வந்து சூராணிகரன் நாககன்னி அம்மனை வச்சு தான் கும்பிட்றேன், நான் அருள்வாக்கு சொல்லிகிட்ருக்குறேன், நீ அதை பண்ணு இதை பண்ணு, நீ பரிகாரம் பண்ணு, நீ அதை கூட இதை கூட நீ யாராவது கேட்டாங்கன்னா தயவுசெய்து போலிகளை கண்டு ஏமாறாதீங்க. அதுக்கு சூராணி சூராணிக்காரை சூராணி நிர்வாகம் தயவுசெய்து பொறுப்பு ஏற்காது. நீங்கள் ஏதாவது ஒரு லாபம் நட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டணும் அப்படின்னா ஒன்று வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுங்க, கண்டிப்பாக நான் எடுக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் மூலமாக நீங்கள் பேசுங்கள். அப்படி நான் எடுக்க முடியலன்னா எங்கேயும் போக மாட்டோம், நாங்கள் சூராணியில் தான் இருப்போம். நீங்கள் வாங்க, ஒரு நாள் முன்ன பின்ன இருந்தாலும் உங்கள் தம்பி உங்கள் தாய் வீடு போல் நீங்கள் நினச்சி நீங்கள் கோயிலுக்கு வரலாம். ஒரு நாளை போல் ஒரு நாள் இருந்து நீங்கள் வந்து சாமியை பார்த்துட்டு போகலாம். அதனால் போலிகளை கண்டு தயவு செய்து யாரும் ஏமாறாதீங்க. நாககன்னி அம்மனுடைய பேரை சொல்லி எந்த காரணங்களை கொண்டும் பொய் சொல்கிறவா நீ என்ன ஏமாத்திடலாம். ஆனால் உண்மையிலேயே அம்மைகிட்ட நீ ஏமாத்தன்னு நினச்சா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏமாந்துக்கிடுவீங்க. அதனால் இந்த சேனல் பார்க்குற ஒவ்வொரு சக்தி தேவி பக்தர்களும் தயவுசெய்து நான் கல்லை கண்டு மண்ணை கண்டு நான் கும்பிட்டும் எனக்கு பலன் இல்லைன்னு நினச்சி தேவையில்லாத சில அம்மா இன்னன்னு இந்த அம்மான்னு இல்லை, எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, வளர்த்த கடை மார்பில் பாயுங்கிற மாதிரி அந்த கோயிலுக்கு முடிஞ்சால் நீங்கள் உண்மையாக இருங்க. சாமிக்கு உங்களால் முடிஞ்சால் ஒரு சில காரியங்கள் பண்ணுங்கள். இதில் வந்து அம்மா பேரை வந்து கெடுக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். என்னுடைய உயிர் இருக்கிறது வர அம்மாவுடைய பேர் வந்து கெட்டு போகிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். தேவையில்லாத சில பொய் பேசி அம்மாக்கிட்ட வந்து நீங்கள் சம்பாத்தியம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிடுவீங்க. அதை மனசில் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.